புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 5 கோடி மதிப்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாலைகளை செப்பனிடும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டணங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 5 கோடி மதிப்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜராஜேஸ்வரி நகர், ரெயின்போ நகர், எழில் நகர், எழில் நகர் வடக்கு, கிருஷ்ணா நகர், கருவடிக்குப்பம், சூரியகாந்தி நகர், வசந்த் நகர், திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள பழுதடைந்த சாலைகளை செப்பனிடும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். கிருஷ்ணா நகர்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஃபுல்லா எல்லா ரோடும் எல்லா எல் கிராஸ் ஜே கிராஸ் ஃபுல்லா முடிச்சு அப்படியே நேரம் வராங்க. ரெயின்போ நகர்ல எல்லா ரோடுகளையும் போட்டுடுறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம தேவகி நகர், தேவகி நகரையும் முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் செந்தாமரை நகர் இதையும் முடிச்சிடுறாங்க, மேக்ஸும் முடிச்சிடுறாங்க. ஸோ முதல்ல வந்து இப்போ ஒரு 9 கோடி ரூபா செலவில் முடிச்சிடுறாங்க. மீண்டும் இன்னும் ஒரு 5 கோடி அளவுக்கு இப்போ அது மாண்புமிகு முதல்வர் தான் இதுக்கு வந்து சிபாரிசு பண்ணி நம்ம தொகுதிக்காக வந்து செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த ரோடு வேலைலாம் முடிஞ்சவொடனே மேற்கொண்டு இன்னும் ஒரு 5 கோடிக்கு மற்ற இடங்களே போடுறதுக்காக வந்து முதல்வர் வந்து வாக்கு கொடுத்துக்கிறாங்க தெரிவிச்சுக்கிறேன்.